வணக்கம். மனம் நிறைந்த விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். பண்டிகைகள்லேயே எனக்கு மிகவும் பிடித்த பண்டிகை விநாயக சதுர்த்தி தான். அன்றைக்கி அந்த விநாயகருக்கு நம்ம விருப்பம் போல் அலங்காரம் செய்து, அவருக்கு விருப்பமான கொழுக்கட்டையை செய்து, அவருக்கு படைத்து, அவரை வணங்கி நாம் அதை சாப்பிடும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக உணர முடியும். அதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இந்த விநாயக சதுர்த்தியை நல்லபடியாக கொண்டாடுங்க. நல்ல பட்சணங்கள் பண்ணி பிள்ளையாருக்கு படைச்சி நீங்களும் சாப்பிடுங்க. அது கூட கண்டிப்பாக தோப்புக்கரணம் போட மறந்துடாதீங்க. தோப்புக்கரணம் போடும்போது நம்ம மூலாதார சக்ரா நல்லா ஊக்குவிக்கப்படும். அதனால் பல நன்மைகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் மந்திரம் சொல்ல விரும்புகிறவங்க ரொம்ப சிம்பிளாக ஓம் கம் கணபத்தையே நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லலாம். விநாயகரை வழிபட்டால் விக்னங்கள் தீரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எத்தனையோ விக்னங்கள், எத்தனையோ தடைகள் நிச்சயமாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த தடைகள் எல்லாம் நீங்கி, விக்னங்கள் எல்லாம் உடைந்து, நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இந்த பிள்ளையார், இந்த விநாயகர் நிச்சயமாக அருள் புரிவார். என்னுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள்.